குறஞ்சது ஒரு 75 வருஷமா இருக்கு, ரெண்டுமே 75 வயசு இருக்கு. தாத்தா இந்த இதுல வந்துட்டு இந்த பஞ்சாரத்துல தண்ணி அரைச்ச தாத்தா அங்க வராரு பாருங்க. அந்த தாத்தா வந்துட்டு தலையெல்லாம் கருப்பா இருக்கு, கீழே இறைச்சது இதுல. இப்ப அந்த தாத்தாக்கு தலையெல்லாம் வெளுப்பா போச்சு. பித்தமுடி நீங்க நிறைய வரட்டியா குடுத்துட்டீங்களா இருக்குது தாத்தாக்கு, தலையெல்லாம் நரைச்சு போற மாதிரி. ஏங்க தாத்தா பித்தமுடி, பித்தமுடிப்பா. நீங்க இந்த பஞ்சாரத்துல தான் தண்ணி அரைச்சிங்களா இந்த கிணத்துல இருந்து? அட்டேங்க அப்பா, யாரா பாடுறது? இது பித்தமுடிப்பா. எவ்வளவுங்க? 65. மூத்த உள்ளி புடிச்சு கட்டி வச்சிட்டாங்களாட்டு இருக்கு தாத்தாக்கு. மூத்த உள்ளி புடிச்சு கட்டி வச்சிட்டாங்க. ரமேஷ் சித்து பாக்க 40 அம்மா. இவங்க பையனுக்கே 40, இவருக்கு 20 வயசுல கல்யாணம் பண்ணா இன்னும் 60. 60 வயசு இவருக்கு, 60 அவங்களுக்கு 65. ஐயோ ஐயோ, முடி மட்டும்தான் நிறைக்கல, அதுக்காக வந்துட்டு இதை யங் கேர்ள் நினைச்சிடாதீங்க. 50 இயர்ஸ் ஓல்டு லேடி, முடிக்கெல்லாம் ஒண்ணும் போட மாட்டாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை தட்டுது தாயே, இங்க வாரு இங்கிட்ட எல்லாம் வெள்ளை வந்திருக்குது. இப்பதான் எங்க அம்மாக்கு பில்ட்அப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஜூம் பண்ணி எடுப்பா அவளுக்கே. இந்த இங்க வாருங்க, இங்க ஒரு கிளவி சுத்திக்கிட்டு இருக்குது. நம்ம பாக்கெட் பால் வாங்கி குடிச்சிட்டு வயிற்று வலி குடிச்சு கிடக்கணும். சரி வாங்க போயிட்டு பால் கறக்கறது எடுக்கலாம். தாத்தா வந்துட்டு பால் கறக்கறதுக்கு மாட்டை எழுத்துட்டு வராரு. பால் கறக்கறதுக்கு மாடு வருது. நான் இங்க உரல் கட்டு நின்று எடுத்துக்கோனே, உத வாங்காம பிளான் பண்ணி பண்ணணும். கோழிவார் மாட்டை பார்த்து தெரிச்சுக்கிட்டு ஓடுது. இப்ப கண்ணுக்குட்டி விடுவாங்களா பக்கத்துல? எந்த நாய்? இந்த பக்கம் வந்துரும் போல. ஹாய், அங்க வாரு. இதுதான் முடிச்சு ஸ்டைலா இருக்குது. பால் கரைக்கல் துண்டு கட்டிக்கோன் மாட்டிருக்குது. என்னங்க வால் அடிக்கீங்களா? காதுல வடாம இருக்கிறதுக்கு துண்டு கட்டிக்கோன் மாட்டிருக்குது. பாத்தியா டெக்னாலஜி? அது வாழை ஆட்டுமல்ல. அப்ப அது என்னமோ குட்டிய ஒரு பாட்டில் எடுத்துட்டு போறாரு. லோன் வாங்கினதுக்கா? பால் கறக்க போறாரு தாத்தா. என்ன ஆயில்? மோ அமைதி, இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு மாட்டுக்கு லோன் தருவாங்க, அனிமல் லோன். அப்படின்னா நந்தினியை வச்சு நல்லா லோன் வாங்க முடியுமா? எண்ணெயெல்லாம் போடணும் மாட்டிருக்குது. டே உனக்கு கரெக்ட் தெரியுமாடா பால்? இப்போ டெய்லரிங் படிச்சுட்டு இருக்கோம், அடுத்தது பால் கறக்க கற்றுக்குவோம். அடுத்து அக்காவுக்கு டஸ்ட் வச்சுக்கிட்டேன்னு சுபாஸ்தா ப்ளவுஸ் கூக்கிஸ்தருவோம். அவ்வளோதான், இப்போ நீ அந்த சட்டியை வச்சுட்டு கறக்க ஆரம்பிச்சிருவார் தாத்தா. செம்மையா பால் கறக்குறாரு. வந்துட்டு ஃபுல்லா கலந்து கொடுத்தாருன்னா இந்த பால் கார் வாங்கிட்டு போய் அதுல சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாரா? சொசைட்டியில ஊத்திடுவீங்களா? அப்ப இன்னைக்கு கறக்குற பால் இன்னும் 10 நாளைக்கு அப்புறம் 11வது நாள் டேட்டு போட்டு நமக்கு பாக்கெட்ல வரும்னு நினைக்கிறேன். இவர் சொசைட்டியில ஊத்தி சொசைட்டில இருந்து பால் வேன் வாங்கிட்டு போய் அங்க போய் 10 நாள் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு பாக்கெட்ல ஒரு பால். இங்க இருக்கிறவங்களும் வாங்கிடுவாங்க, மிச்ச பால் எல்லாம் அங்கதான் போகு. நம்மள பக்கத்துலயே போக முடியாது. இந்த மாடு கண்ணுக்குட்டியில பக்கத்துல கொண்டாந்ததுக்கு அப்புறம் தான் கறப்பாங்க. அதெல்லாம் பண்ண வேண்டியது இல்ல. அப்ப கண்ணுக்குட்டி வந்துட்டு குடிக்காம ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் கறப்பாங்க?
நாலு மாசம் கறக்கலாம். குடிக்காம ஆனதுக்கு அப்புறங்க நாலு மாசம் கறக்கணும். ஒரு வருஷம் மொத்தமா பால் எடுக்கலாம், அப்புறம் மறுபடியும் குட்டி ஓட்டா தான் பால் எடுக்க முடியும். ஓ இது ஃபர்ஸ்ட் கேர்ள், கொஞ்சம் பெருசா இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் கேர்ள் இன்னும் கொஞ்சம் சிறுசா இருக்குது. இப்ப போட்டாலே பையனா போயிடுச்சு வித்துட்டாங்க போல. இது ஏ இது பசுமாடு கிடையாது, இது ஐயோ நான் எருமாடுன்னு சொல்லவே இல்லையே. முடிஞ்சவங்க கொக்கால் அடி வாக்கலாம். கண்ணு போட்டா கரக்கு. எத்தனை வருஷத்துல குட்டி ஓடு? பத்து மாசம். சரிங்க, அதுக்கு எத்தனை வயசானா வந்து சனையாகுன்னு கேக்குறான். அதுக்கு ஒரு வயசு தான் இருக்கா? அப்ப ஒரு வயசு இல்ல. அதுக்கா கண்ணு போட்டு ஒரு வருஷத்துக்கு கறக்குமாமா? அப்ப இங்க பால் ஸ்டாப் ஆகல, அதுக்கு ஒரு வயசு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் போட்டா அது கண்ணு போட்டுக்குங்களா? அப்ப இது ஆனா எல்லாமே வந்துட்டு ஊசிதான், ஊசிதான். இப்போ ஆமா காட்டுக்குள்ள வீசுங்கடா. என்னடா என்ன வேணும் இந்த பட்டாசு வச்சதுக்கு பட்டாசு சொல்ல உனக்கு கண்ணுக்குட்டி பிறக்கல, ஆட்டு ஆடாட்டி தின்னுட்டு இருக்கு. ரெண்டு மூணு நாள் தான் அதுக்கப்புறம் வளராது. எவ்வளவு நாள் பிப்பீங்க? அப்பவே பிறந்தோடனே பிறந்து கீழ விழுந்ததையுமே மேல சளி மாதிரி ஒண்ணு ஒட்டி இருக்கும். சளி மாதிரி ஒட்டிக்கிறத அந்த மாடு நக்கிட்டே இருக்கும். அந்த கால் இருக்கிறதெல்லாம் பிச்சு போட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து இவ்வளவு பெரிய நஞ்சு உழுவும். அதை சாக்குல கோணி பையில கட்டி கொண்டு போய் பால் மரத்துல வந்து கட்டி வச்சுட்டு வந்துருவாங்க. பால் மரம்னா இந்த இது மாதிரி கள்ளி மாதிரியா? அப்புறம் இந்த பெரிய மரங்கள்லாம் அந்த நகை மரம் எல்லாம் இருக்குது பத்தியா, அதுல எல்லாம் பால் வரும் பத்தியா, அந்த மாதிரி பால் மரத்துல. ஓஹோ எருக்கலையில எல்லாம் போட மாட்டீங்களா? எருக்கலையில என்னது எதை கொண்டு போட சொல்றேன் நீனு? அதுலயும் பால் வருதுல, அதனால கேட்டேன். பாச்சாங்குச்சியில வைக்கலாமா? அடங்கி போற வழியில ஒரு மரத்துல நான் பார்த்தது இல்ல. ரொம்ப நாள் ஆச்சு போய் அங்க ஒரு வய கிரிக்கெட் விளையாண்டு எந்த சீப்பம்பால் சீம்பால் கட் பண்ணி கேக் மாதிரி பன்னீர் ஆட்டம் இருக்கும்.
பால் கறந்து முடிக்கு போறாரு தாத்தா, அப்படியே ஃபுல்லா நுரையா வந்திருக்குது பால். எனக்கும் குடிக்கல, செம்மையா வந்திருக்குது ஃபுல்லா பால். என்னதான் இருந்தாலும் வில்லேஜ் வில்லேஜ் தான். ஏனாண்டி ஒருத்தருக்கும் காப்பி வேண்டாம். பாத்தியா, ஃபர்ஸ்ட் அப்படியே சமணங்கால் போட்டு உட்கார்ந்துருந்த எங்க அம்மா இப்போது கால் நீட்டி விட்டார். சுவாதி எந்திரித்தால் அப்படி கவுந்து விடுவார். மூணு நாலு லிட்டர் கறக்கு, அவ்வளோதான் கறக்கு. ஏழு லிட்டர் கறக்கு மாமா. இல்ல நொறாதான் இருக்குது அது. ஏழு லிட்டர் இருக்கு மாட்டிருக்குது. கறந்துட்டு வந்துட்டாங்க. இன்னி கேன்ல ஊத்திட்டு சொசைட்டில கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர். ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம். நீ வித்தியாச வித்தியாசமான கேள்வியா கேக்குற. நீ இந்தியாவில தான் இருக்கிறியா? ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்குனா ரெண்டு நேரம் கறப்பாங்க. ஏன்டா கரெக்டா இல்லையாடா? இதுவும் கூட தெரியாம கொக்கால வச்சிருக்கீங்க. என்னடா இதெல்லாம்? இப்படி பால் எத்தனை நேரம் கறக்காங்க கறப்பாங்கன்னு தெரியாத உள்ள எல்லாம் பிடிச்சானு கட்டி வச்சிட்டீங்க. மச்சானுங்கெல்லாம் சேர்ந்து ஏந்தாயே, ஏன் அமைதியாகி விட்டாய்? நீ கொஞ்சம் நகுந்தீன்னா அப்படி சரிஞ்சிரு எங்க அம்மா. அதுக்கு தான் அங்க பாரு அடை அணை கட்டிக்கிட்டு இருக்குது எங்க அம்மா. காலெல்லாம் மேலே சேர்த்தி எந்திரிச்சு மட்டும் நில்லு. இப்போ உங்க ஆண்டி வந்துட்டு கவுந்துருவாங்க. உங்க மாமியார் எங்க யாச்சி? மாமியார் மருமகளும் இப்படி பக்கத்துல பக்கத்துல உட்காந்து பாத்துருக்கீங்களா? படுத்து பாத்துருக்கீங்களா? உழுகறது பாத்துருக்கீங்களா? என்னடா பண்ணா? ஐயோ ஐயோ, உன்னை போட்டுட்டு நான் உனக்கு உங்க அம்மாவுக்கு லிங்க் அனுப்புறேன். நீ கிரிக்கெட் விளையாடுறது போட்டுட்டு பால் கறந்து காய்ச்சி சக்கரை போட்டு ஜம்முன்னு கொடுத்துட்டாங்க. ஃப்ரெஷ்ஷான பால். இது வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு கறந்த உடனே பாலை காய்ச்சி வந்துட்டு குடிச்சிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் குடிக்கிறோம் நம்ம. ஆமா, நீ குடிச்சிருப்ப. நல்லா குடிச்சதே இல்ல. இன்னைக்கு தான் குடிக்கிறேன் கறந்த பாலை உடனே காய்ச்சி குடிக்கிறது. செம்மையா இருக்குது பால். அந்த பாக்கெட் பாலுக்கு இதுக்கு நல்ல டேஸ்ட் வித்தியாசம் இருக்கு. ஒரு மாட்டு பால். அதுல வேற இப்ப சொசைட்டில எல்லாம் போய் வாங்கினோம்னா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்ப பால்காரரே மிக்சடு பால் தான் கொண்டாடுவாரு. ஒரு மாட்டு பாலா கொண்டாட போறாரு. செம்ம டேஸ்டா இருக்குது பால். எங்களுக்கு பால் கொடுத்த மாடு அங்கதான் நிக்கிறாங்க பாரு. அதான் எங்களுக்கு பால் கொடுத்த மாடு அங்க நிக்குது பாரு. சூப்பர் சூப்பர்.